லா கல்லூரியின் கலை இலக்கிய பேராசிரியர் காலீஸ்வரன் ஐயாவை நம்ம மீட் பண்ணலாம் இன்னைக்கு என்னென்ன கேம்ஸ் விளையாட போகிறோம் அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் இன்றைக்கி என்ன புதுசாக எங்களுக்குலாம் சொல்லிக் கொடுக்க போகிறீங்க குறிப்பாக ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான ஒரு பாடல் அதுக்கப்புறம் விளையாட்டு அப்படி சொல்கிறோம் இன்னைக்கு குழந்தைங்கள் வந்து கட்டாயம் படிக்கணும் அப்படின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டு முடித்தோடனே விளையாட்டு பாடலை கேளுங்க குழந்தைங்களுக்கு இந்த பாட்டு புடிச்சிருக்காங்க டாயம் படிக்கணும் அப்படின்னு ஐயா அந்த கொரோனா ஊரடங்கு காலத்துலயும் வந்து பசங்க எல்லாம் பயங்கரமா எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டாங்க வீட்டுல நிறைய கம்ப்ளைண்ட் நம்ம நியூஸ் ஒன் தமிழ்லயே வந்து நம்ம தேர்ட்டி த்ரீ ஒரு நிகழ்ச்சி பண்ணுவோம் அதுல வந்து பேரன்ட்ஸ் வைக்கக்கூடியது என்னன்னா குழந்தைங்க வந்து நிறைய சாப்பிட கேக்குறாங்க அதாவது வீட்லயே இருக்காங்கல்ல விளையாடுறாங்க அடுத்து என்ன பண்ணணும் டயர்ட் ஆயிடுது சாப்பிடணும் அப்படின்னு சோ அம்மா கிட்ட வந்துட்டு விதவிதமா வந்து சமையல் பண்ணி கேக்குறாங்க அப்படிங்கற ஒரு இது இன்னொன்னு என்னன்னா லாங் லீவ் வந்த உடனே படிக்கணும்

ஒரு குழந்தைங்களுக்காக எழுதின பாட்டு பெரிய அளவில் அரசாங்கமும் அந்த பாட்டை வந்து இப்போ எல்லா கடத்துக்கும் கொண்டு போனாங்க அந்த பாட்டை குழந்தைங்களுக்கு ஞாபகப்படுத்துவோம் ஏன்னா ஒரு முப்பது நாற்பது நாள் வந்து படிப்பை விட்டு விலகி இருக்காங்க எல்லாரும் அதனால் படிக்கணுங்கிற அவசியத்தை வலியுறுத்தி ஒரு பாடல்கோட நம்முடைய விளையாட்டுக்களை அடுத்து தொடரலாமா எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கூடம் போகணும் பத்தாண்டு கல்வியினை நிச்சயம் படிச்சையாகணும் ஆரம்ப கல்வி அதுக்கு அஸ்திவாரம் அல்லவா அணையா கல்வி தீபம் ஏற்ற ஒன்று கூடிவா கள்ளம் கபடமில்லா பிள்ளை நாட்டின் முதலீடு இதனை கருத்தில் கொண்டு உனக்குள்ளே போராடு எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கூடம் போகணும் பத்தாண்டு கல்வியினை நிச்சயம் படிச்சையாகணும்

ஓட்டலிலே மேஜை துடைக்கும் சின்ன அரும்ப பாரு நீ கொஞ்சுகிற பிஞ்சு முகம் போலில்லையா கூறு காடுகரையில் விரகொடித்து வதங்குது ஒரு பூவு உன் கனவுகளில் சிரிக்கும் அந்த கண்மணியா பாரு முல்லை அரும்பாகி முழு பூவாய் மாறும் முன்னே தொல்லை துரத்துதம்மா வளர்விரையில் தேயுதம்மா கல்லம் கபடமில்லா பிள்ளை நாட்டின் முதலீடு இதனை கருத்தில் கொண்டு உனக்குள்ளே போராடு எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கூடம் போகணும் பத்தாண்டு கல்வியினை நிச்சயம் படிச்சையாகணும் சூப்பர் சூப்பர் கண்டிப்பாக படிக்கணும் நீங்கள் பாடலில் வந்து புரிஞ்சது என்னென்னா அந்த குழந்தை தொழிலாளர்கள்ன்ற ஒரு விஷயம் அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க காட்டில் விறகு எடுக்க போனாங்க ஹோட்டல்லலாம் வந்து சின்ன சின்ன பசங்கள்லாம் வேலை பார்க்கறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ படிப்பு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எந்த குடும்ப கஷ்டமே இருந்தால் கூட படிக்கணும் கண்டிப்பாக படிக்கணும் பதினாலு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கல்விங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது பேசிக் ஸ்ட்ரக்சர் சூப்பர் ஸ்ட்ரக்சர்னு நம்ம சொல்லுவாங்க குழந்தைகளுக்கான கல்வி நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் சூப்பர் ஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டுமானம் என்ன மேலே இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்ன அது அதுதான் கல்வியினுடைய அடிப்படை தகுதி அதனால தான் நம்ம வந்து இந்த பாரம்பரிய விளையாட்டுகள் கூட அந்த அடிப்படையில் தான் வந்து செதுக்கப்பட்டிருக்கு விளையாட்டுக்கு போகிறது முன்னால ஃபாலோ பிரேரே என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுக்காக மிக முக்கியமான விஷயங்களை சொன்ன ஒரு மிகப்பெரிய மனிதனும் அதே மாதிரி வந்து பகல் கனவு என்கிற நூலை எழுதிய பிஜுபாய் பகேகே என்கிற ஒரு மிகப்பெரிய அறிஞரும் ஒன்னு சொல்றாங்க குழந்தைங்களுடைய வாழ்க்கை என்பது மாடிப்படியில் ஏறுறது மாதிரி இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து கண்ணை என்ன பண்ண போறோம்னா கண்ணை கட்டிய விளையாட்டுகள் தான் பண்ண போறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டு சொல்றோம் ஒரு நாள் பந்துகளை மட்டும் வைத்து கொண்ட விளையாட்டு அப்புறம் வந்து வளையங்களை வைத்து கொண்டு விளையாடுகிற விளையாட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு காலில் விளையாடக்கூடிய விளையாட்டுகள்னு இப்படி நம்ம வரிசைப்படுத்தி விளையாண்டுக்கிட்டு வர்றோம் கடந்த ஒரு அஞ்சு பத்து நாட்களா இன்றைக்கு வந்து கண்ணை கட்டிய விளையாட்டுகள் தான் அவர் சொல்றார் இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து முதல்ல கண்ண கட்டி படிக்கட்டுல ஏற வைக்கணும் அவங்களுக்கு படிக்கட்ல ஏறி அந்த விளையாட்டை சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான அடிப்படையான விஷயங்களை சொல்லணும் கண்ணை கட்டிடணும் முதல் படியில் அப்படி ஏறுறாருன்னா அந்த படிக்கு என்ன படின்னு பேருனா அன் அவேர்னஸ் எதுவும் புரியாத குழந்தைகள் அடுத்த படி வந்து அவேர்னஸ் அன் அவேர்னஸ்க்கு அப்புறம் அடுத்த படி என்ன அவேர்னஸ் எனக்கு தெரியாம இருக்கு இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு அடுத்த படிக்கு கண்ணை கட்டி அந்த குழந்தை கை பிடிச்சு அப்பா தான் கூட்டு போனோம் அந்த படியை ஃபர்ஸ்ட் படி வந்து அப்பா அம்மா தான் அதுக்கப்புறம் தான் ஸ்கூல்ல போய் கற்றுக்கணும் முதல் படி என்ன அண்ணன் அவேர்னஸ் அதுக்கு அதுக்கடுத்தபடி என்ன அவேர்னஸ் அன் அவேர்னஸ் டு அவேர்னஸ் தென் அவேர்னஸ் டு knowledge knowledge புள்ள பள்ளி கூட பள்ளி பள்ளி வளக்காது அப்ப என்ன சொல்லணும் பல்படி எடுத்து பள்ளி வளக்கணும்னு சொல்லணும் பல்படி போட்டு பள்ளி வளக்கணும் அப்படி சொல்லணும் அன் அவேர்னஸ் டு பேஸ்ட் அவேர்னஸ் இப்போ அவேர்னஸ் டு knowledge knowledge க்கு அப்புறம் என்ன பண்ணணும் அறிவு கொடுத்தா போதுமா பள்ளி வளக்கணும்னு சொன்னா போதுமா knowledge க்கு அப்புறம் skill ஓகே எப்படி அந்த பல்படி எடுத்து கையில வச்சுக்கணும் பல்படி வச்சு வளக்கணுமா பேஸ்ட் வச்சு வளக்கணுமா அப்படிங்கிறத நாலேஜ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஸ்கில் கொடுக்கணும் ஐயா வந்து குழந்தைங்களை எப்படி படிக்க வைக்கிறது அதற்கான முதற்கட்டம் இரண்டாம் கட்டம் என்ன அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாங்க தொடர்ந்து கேட்கலாம் ஐயா குறிப்பாக இந்த விளையாட்டுகளை பார்க்குறவங்க இப்போ எங்கள் வீட்டு பக்கமே ஒரு டீச்சர் இருக்காங்க நீங்கள் விளையாட்டுலாம் நடத்துறீங்க இதனுடைய காரணம் என்ன குழந்தைகளுக்கு நடத்தை மாற்றம் தான் நம்ம சொல்கிறோம் இப்போ ஃபஸ்ட்டு முதல் படி கண்ணை கட்டிடுறோம் கடிக்கு பட்டு வந்து அன்அவேர்னஸ் டு அவேர்னஸ் அடுத்த படிக்கட்டு வந்து அவர் அவேர்னஸ் டு நாலேஜ் நாலேஜுக்கு அப்புறம் ஸ்கில் இப்போ நம்ம அந்த ஸ்கில் கொடுக்குறோம் இந்த கேமில் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு அப்போ டெமோ அந்த கேமோ வந்து நம்ம வந்து பண்ணி காட்டுறோம் டெமோ நான் பண்ணி காட்டினதுக்கப்புறம் திருப்பி அந்த குழந்தைங்க பண்ணால் அதுக்கு பேர் டெமோ அப்போ குழந்தைங்க எடுத்துகிட்டு போகும்போது ஒரு மெசேஜ் எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த விளையாட்டில் இருந்து டேக் ஹோம் மெசேஜ் உடனே அந்த குழந்தை என்ன பண்ணும் கால் டு ஆக்ஷன் எல்லா குழந்தைங்களையும் விளையாட்டுக்கப்புறோம் கால் டு ஆக்ஷனுக்கு அப்புறம் நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா நமக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு விளையாட்டுக்கான ஒரு முகம் கிடைக்குது அதனால தான் விளையாட்டை வந்து நடத்தை மாற்றத்துக்கான ஒரு கருவியாக வந்து முன்னோர்கள் வந்து சொல்கிறாங்க அன் அவேர்னஸ் டு அவேர்னஸ் அவேர்னஸ் டு நாலேஜ் நாலேஜ் டு ஸ்கில் ஸ்கில் டு டெமோ டெமோ டு ரீடெமோ ரீடெமோ டு டேக் ஓ மெசேஜ் டேக் ஓம் மெசேஜ் டு கால் டு ஆக்ஷன் இந்த என் நம்மளுடைய கேமை பார்க்குறவங்க திருப்பவங்க வீட்டில் விளையாடணும் அதுதான் அந்த மைண்ட் ரீடிங்னு சொல்கிறது அதுதான் முதல்ல கண்ணை கட்டிக்கிட்டு படியில் அன் அவேர்னஸ் நம்ம முதல் பாரம்பரிய விளையாட்டுகளில் முதல் பகுதி என்ன அப்படின்னா கண்ணை கட்டிடுறோம் இப்போ ஒரு குழந்தைக்கு நம்ம கண்ணை கட்டிடுறோம் கண்ணை கட்டிக்கிட்டு வந்து இப்போ நான் வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து ரெண்டின் மடங்கு சொல்கிறேன் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது அப்படின்னு ஈவன் நம்பர்ஸ் சொல்கிறோம் நான் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த கொழந்தையினுடைய குதை கட்டிடுறேன் கட்டிட்டு நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நான் கைட் பண்ணுவேன் ஒரு சேர் சொல்லிடுவேன் இந்த சேர் வந்து இங்கே இருக்குது உன்னுடைய ரெண்டாவது அடியில் சேர் இருக்குது உன்னுடைய நாலாவது அடியில் அதுக்கப்புறம் நாலாவது அடியில் வந்து ஒரு புக் இருக்கு அதுக்கப்புறம் எட்டாவது அடி வந்து சேர் இருக்கு அங்க இருந்து நாலாவது அடியில வந்து புக் இருக்கு ஆமா ரெண்டு நாலு அடுத்து வந்து ஆறாவது அடியில வந்து ஒரு அழகான ஒரு மாம்பழம் இருக்கு நீ சாப்பிட்டுக்கலாம் ஓகே ஓகே எட்டாவது அடியில எட்டாவது அடியில வந்து உனக்கு ஒரு பால் வச்சிருக்கேன் பத்தாவது அடியில வந்து நீ வந்து ஒரு ஒரு நிறைய மோர் வச்சிருக்கேன் அப்படி சொல்லிடுவான் இப்போ அவன் வந்து மைண்ட் ரீடிங் அவன் எப்படி ரீட் பண்றான் எப்படி கான்சென்ட்ரேட் பண்றான் அப்ப கட்டிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க ரெண்டுனா ஒன்று ரெண்டு ரெண்டுல என்ன இருக்கும் சேரில் உட்காந்து திருப்பி அந்த சேர் எந்த பக்கம் உட்காந்துருக்கானோதான் அவங்க கரெக்டாக ரீட் பண்றானு பார்ப்பாங்க எல்லாத்தையும் ஆனால் கண்ணு கட்டிடுவாங்க முதல்ல எல்லாத்தையும் காட்டிடுவாங்க அவனுக்கு உனக்கு இங்கே வந்து சேர் இருக்கு உனக்கு இங்கே வந்து பால் இருக்குது இங்கே வந்து மோர் இருக்குது இங்கே வந்து ஆப்பிள் இருக்குது இங்கேருந்து எல்லாமே சொல்லுவாங்க எல்லாமே இருக்கும் இப்போ ரொம்ப இப்போ ஏகலேவியான ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலில் வந்து கம்ப்ளீட்டாக பாரம்பரிய விளையாட்டுகள் வழியாக தான் அவனுக்கு வந்து நம்பர்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்குறான் இப்போ ஃபர்ஸ்ட்டு டூ அப்படின்னா ஒன் டூ அடுத்து வந்து ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் அடுத்து வந்து சிக்ஸு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இல்லை கால் எப்படி அடி வச்சு வைக்கிறானோ அதை பொறுத்து அந்த மைண்ட் ரீட் அது வந்து எந்த டைரக்ஷன் வேணா இருக்கும் அந்த எந்த டைரக்ஷன் வேணாலும் அந்த பொருள் இருக்காது அவன் எங்க இருந்து அவன் கரெக்டா இருக்கனே சொல்லிட்டாங்கல்ல நீ உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து எந்திரிக்கிற இடத்துல இருந்து நாலாவது அடி ஓ சரி புக்க நீ பிரிச்சிட்டியா புக்க பிரிச்சிட்டு நீ ஃப்ரண்ட்ல வந்து படிக்கிறதுல இருந்து ஆறாவது அடி சொல்லுவாங்க ஃப்ரண்ட் சொல்லுவாங்க ஃப்ரண்ட் அப்படி படிக்கிற இடத்துல உன்னுடைய வலது பக்கத்துல டைரக்ஷனோ கொடுத்துருவாங்க எல்லாமே அப்ப எல்லாமே மைண்ட்ல வச்சுக்கணும் திருப்பி அப்பப்ப கொடுக்க மாட்டாங்க டே இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கிட்டு அப்புறமா மொத்தமா ப்ரோசீட் பண்ணனும் கரெக்ட் சூப்பர் பண்ணிட்டீங்க அப்போ ஞாபக சக்தி வேணும் ஞாபக சக்தி வேணும் அப்புறம் கால்குலேஷன் வேணும் அப்புறம் அவன் வந்து கரெக்டா அவன் கரெக்டா கவனம் வேணும் ரைட்டு இப்போ ரெண்டு இந்த விளையாட்டில் கிடைச்சிதா இதான் அந்த முதல்ல மைண்ட் ரீடிங் அதுக்கு வந்து பாரம்பரிய விளையாட்டுகள் அது என்ன சொல்லுவாங்கன்னா இருக்கும் இடத்தை அறிதல்னு அர்த்தம் ஓகே இருக்கும் இடத்தை அவன் புரிந்து கொள்கிறானா இப்போ அந்த குழந்தை விழிகள் இழந்த கண்கள் தெரியாத ஒரு குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தைக்கு அந்த எக்ஸசைஸ் அவசியமானதாக இருக்கும் அப்போ கண் தெரிந்த குழந்தைக்கும் அந்த எக்ஸசைஸ் உண்டு கண் தெரியாத குழந்தைக்கும் நீங்கள் வந்து அந்த குழந்தை வந்து பிரெய் லெட்ரிங் உடனே படிக்க முடியாது அப்போ மைண்ட் ரீடிங்கில் தான் அது இருக்கும் ஸ்டெப்ஸ் ரீடிங்கில் தான் அது படிக்கும் இங்கேருந்து போன உடனே எனக்கு காஃபி குடிக்கலாம் இங்கேருந்து போனால் எனக்கு பாத்ரூம் இருக்குது இங்கேருந்து போனால் எனக்கு சேர் இருக்குது இங்கேருந்து போனால் எனக்கு வந்து நான் படிக்கக்கூடிய டைனிங் டேபிள் இருக்குது இப்போ படிக்கக்கூடிய ரீடிங் டேபிள் இருக்குது சாப்பிடக்கூடிய டைனிங் டேபிள் இருக்குதுன்னு அது சொல்லணும் அப்போ இவ்வளவு ஞாபகத்தோட கண் திறக்கிறவங்க நம்ம பண்ணும்போது கண் இழந்த குழந்தைங்களுக்காக தான் இந்த பாரம்பரிய விளையாட்டுகளில் வந்து இடத்தை இது வந்து வீட்டுக்குள்ளேயும் இந்த துணி வச்சு கண்ணை கட்டிட்டு பிடிச்சி விளையாடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஓடுறது சுத்தி ஒரு வட்டத்துக்குள்ளே ஓடுறது யாராவது டச் பண்ணிட்டோம்னா அப்புறம் அவங்க மாட்டிப்பாங்க அவங்க வந்து கண்ணை கட்டி விளையாடணும் ஒரு சிங்கிளாக ஒரு குழந்தை மட்டும் இருக்கு அப்படின்னா அந்த அம்மா அப்பா வந்து கண்ணை கட்டி விட்டுட்டு இந்த பொருளை வரிசையாக வச்சிருக்கேன் இல்லைனா பொருளை தடவி பார்த்து கூட அந்த பொருள் என்ன பொருள் நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு கூட விளையாட வைக்கலாம் இது கண் கண்ணை கட்டிக்கொண்டு இடத்தை அறிதல் ஓகே இன்னொன்று வந்து கண்ணை கட்டிக்கொண்டு நுகர்தலின் வழியாக கண்டுபிடிப்பது அது மாதிரி இருவண்டு நுகர்தல் இருக்கு ஒன்று அறிவால் நுகர்வது

சின்ன சின்ன பிள்ளை கால் சிரித்து மகிலும் முல்லைகால் எண்ணும் எழுத்தும் கண்களாய் எண்ணும் எழுத்தும் கண்களாய் பேசி பழகும் பிள்ளைகால் பேசி பழகும் கடல் பெரியது உலகில் கடல் பெரியது உலகில் கடல் பெரியது கடல் எவ்வளவு பெருசு உலகில் கடல் பெரியது உலகில் கடல் பெரியது வாழும் நிலம் சிறியது வாழும் நிலம் சிறியது மூன்று பக்கம் கடலால்

கண்ணை கட்டிக்கொண்டு சொல்லக்கூடிய ரெண்டு விளையாட்டு சொல்லிட்டேன் மூணாவது விளையாட்டு ரொம்ப முக்கியமாட்டேன் உணர்வதற்கான கண்ணை கற்றுது அறிவுக்காக கண்ணை கட்டுறது ரொம்ப ஈஸி இப்போ ஒரு பெரிய வட்டம் சரி போட்டாச்சு வட்டம் போடணும் நாடுவில் கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு சரி இப்போ இந்த குட்டி குழந்தை வந்து ரெண்டு கட்டத்தில் நிற்கிறேன் மூன்றாவது விளையாட்டு ஒன்று உணர்வால் அறிவது அறிவால் அறிவது அறிவால் அறிவது உணர்வால் அறியிறது அறிவாலையும் இமோஷனலாவும் knowledge பண்றது பெரிய வட்டம் போட்டாச்சு வட்டம் போட்டு இந்த வந்து அப்படி இருக்கு ஓகே கட்டியாச்சு கண்ணு கட்டியாச்சு விண்ணும் சுத்தும் சுத்தும் மின்மீனே சுத்தும் சுத்தும் மின்மீனே சுத்தும் சுத்தும் மின்மீனே சரி சுத்தம் சுத்தம் விண்மீனே அதாவது மின் ஒளி தருவது எதனாலே மின் தருவது எதனாலே மின் ஒளி தருவது எதனாலே மின் ஒளி தருவது எதனாலே உன் தருவது அதனாலே உன் தருவது அதனாலே நட்சத்திரம் ஆ கண திறந்துறலாம் ஓகே இப்போ இப்போ சும்மா ஒரு எதுக்காக கண திறக்க சொல்லிருக்கேன் இருக்கேன் இப்போ எதுக்கு வட்டத்துல நம்ம நின்னோம் ஏன்னா இந்த வட்டத்துல அப்படி சுத்தி வரும்போது இந்த குழந்தை அந்த வட்டத்தினுடைய இத தொட்டற கூடாது அந்த கோடு ஒன்னு போட்டுக்கோம்ல

தொட்டுச்சுனா நீ வந்து தொட்டுட்ட அவுட் கவனமா இருக்க நீ உணர்வுல உனக்கு சரியா ஃபீல் பண்ண மாட்டீங்க சாக் பீஸால வரையது உணர முடியும் கண்டிப்பா சாக் பீஸர் கண்ணுக்கு பாக்குறது இல்ல அடிமனா வரையணும் அது அறிவால் உணர்வுதுன்னு ஒன்னு இருக்குல ஓகே எனக்கு ஃபீல் பண்றது இருக்குல யாருமே எப்படி நான் ஆனா தொட்டுட்ட அவுட் இல்லையா அவுட் தான்

குழந்தையினுடைய அறிவு வந்து வேலை செய்யணும் சரி அதாவது வந்து வானமாக இருப்பாய் நீ வானமாக இருப்பாய் சுத்தது சொல்லுங்க வானமாக இருப்பாய் நீ வானமாக இருப்பாய் மழை பொழிய காரணமாய் மேகமாக இருப்பாய் மழை பொழிய காரணமாக நீ மேகமாக இருப்பாய் உன்னுடைய வண்ணத்தை சொல்லிவாரே நானும் உன்னுடைய வண்ணத்தை சொல்லி வாரே நானும் தேடிவா நீயும் தேடிவா நீயும் தேடிவா நீயும் தேடிவா நீயும் ஏய் தொட்டு போ நீயும் என்னை தொட்டு போ நீயும் ஏய் தொட்டு போ நீயும் அப்படி தொட்ட வருவாங்கல்ல அப்ப அந்த நீல கலர் அப்போ இவங்க அப்படியே சொ கூப்டா அந்த கலர் வந்து அந்த டச் பண்ணிட்டு போய்டும் அந்த கலருக்குரிய அறிவு என்ன பயன்படுத்துறோம் மேகமா இருக்க மேகமா இருக்க மலை பொழியற மேல இருக்க எனக்கு அப்ப நீ உன்னுடைய வண்ணம் தான் நான் கூப்பிடுறேன் அப்படின்னு ஊதா கலர் அப்படின்றது கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்ப இந்த குழந்தைக்கு ஊதா கலரை கொண்டு வருவதற்கு எல்லா வேலையும் பண்ணனும் ஓகே அப்ப ஊதா கலரை கொண்டு வருவதற்கு எவ்வளவு கஷ்டம் அப்ப அந்த குழந்தை அதுக்கு அறிவால திங்க் பண்ணும்ல கண்ணை கட்டிக்கிட்டு அதை சுத்தும் போது அந்த வயதானவர் வந்து தொலை வரும்போது கரெக்டா பிடிச்சிரும் அது கரெக்டா பாட்டு பாடும்போது குட்டவாணி அவங்க கூப்பு அந்த நடுவுல யாரு வட்டத்துல இருக்கிறவங்களோ அவங்க யாரும் வேணா கூப்பிடலாம் கூப்பிடுறவங்க வந்து

நேத்து ஜூஸ் நான் மாதுளம்பல ஜூஸ் சாப்பிட்டேன் ரெட் கலர் ஆரஞ்சு 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 கலர் ஓகே ஓகே அப்ப ஆரஞ்சு கலர்ங்கற போது என்ன கலர் இருக்கும் ஆரஞ்சு அப்படி சொல்லுது இல்ல நேத்து நான் ஜூஸ் போட்டு குடிச்ச அப்படினா நீங்க மாதுளம்பழம் ஆரஞ்சு கலர்ல இருக்காதுல்ல இல்ல நீங்க ஆரஞ்சு சொன்னீங்களா ஆமா நீங்க தானே சொன்னீங்க கொரோனாவுக்கு வந்து மூணு கலர் அவங்களுக்கு மூணு கலர் ஓகே 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 அப்ப இந்த குழந்தைக்கு வந்து இந்த குழந்தைக்கு வந்து அறிவு சார்ந்த உணர்வும் இருக்கு இப்போ நீங்க ஏதாவது ஒரு கலர்ல சொல்லுங்க நானே பாட்டு பாடு ஏதாவது ஒரு கலர் நீங்கள் வச்சுட்டு பாடுங்க சுற்றிட்டு பாடுங்க நான் என்ன கலரோ அது கலர் அந்த கலரில் இருக்கக்கூடிய நான் வர்றேன்னு பார்ப்பேன் நீ என்ன கலர் வேணாலும் பாடுங்க நான் அந்த கலரை சொல்கிறேன்னு கூட பார்ப்போம் ஆனால் நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி ஈஸியாக நான் பாடிடுவேன் அப்படியா ஆமா எங்க சும்மா ட்ரை பண்ணுங்க குழந்தை தானே குழந்தையினுடைய அறிவது எப்படி உணர்வு மின்னும் மின்னும் ஆ பெரிய உருவம் ஆடி அசைந்து வருமா பெரிய பெரிய உருவம் அது ஆடி அசைந்து வருமா வீதியில வந்தா சம கொண்டாட்டமா உனக்கு அந்த கலர் அதோட கலர் சம கொண்டாட்டமா எனக்கு அதனோட கலர் Black Yes யானை யானை யூ அப்ப நீங்களே எப்படி அதை திங்க் பண்றீங்க Black கலருக்கு என்னாவது ஒரு பொருள் எடுக்கறீங்க அல்லது ஒரு உயிரி எடுக்கறீங்க அல்லது ஒரு வானத்தினுடைய கலர் எடுக்கறீங்க அப்ப கண்ணை கட்டிட்டு ஏன் அதுக்கு கண்ணை கட்டணும்

டேக் ஓ மெசேஜ் டேக் ஓ மெசேஜ் டு கால் டு ஆக்ஷன் இப்போ நியூஸ் செவனோட இந்த ஷோவில் எவ்வளோ மெசேஜ் இந்த கேமில் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்கிறது ரொம்ப முக்கியம் சும்மா விளையாண்டு போகிறதில்ல அப்போ எவ்வளோ அழகான அடுத்த விளையாட்டுல வந்து என்ன கலருக்கு எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்போ கண்ணை கட்டி விளையாடும் போது அவனுக்கு எவ்வளோ நாலேஜ் லெவல் ஐயா சூப்பர் நான் வந்து கண்ணை கட்டி விளையாடினா ஒரே ஒரு விளையாட்டு தான் கண்ணை கட்டி விளையாடுறது கண்ணை கட்டி சுத்த சுத்த சுத்தம் சுற்றி விட்டுருவாங்க அதே ஒரு கிட்டினஸ் வந்து அதுக்கப்புறமா அந்த சர்க்கிள்குள்ளே ஓடுவாங்க ஒரு நாலஞ்சு பேர் அவங்களை போய் யாரையாவது நம்ம

கண் கட்டுற துணியும் தான் வேணும் ஆமாம் ரெண்டு இருந்தால் போதும் ஒரு சாதாரண ஒரே ஒரு ஒரே ஒரு பையன் இருந்தால் கூட ஒரு குழந்தை இருந்தால் கூட அப்பா அவங்களோட விளையாடலாம் ரவுண்ட் வச்சுட்டு அந்த குழந்தைய உட்கார வச்சிடணும் உட்கார வச்சுட்டு அந்த குழந்தைக்கு வந்து களிமண் வந்து அந்த குழந்தைக்கு களிமண் இருக்கிறத மட்டும் வச்சிடணும் முன்னால் களிமண் இருக்கு சொல்லிடு அந்த களிமண்ணில் வந்து நாலு உருவங்கள் செய்ய சொல்லணும் ஆமாம் குழந்தை இங்கே ஒரு பொருள் இங்கே ஒன்று ரெண்டு மூணு நான்கு களிமண் உருண்டைகளை வச்சிடணும்

அது வந்து தொட்டு உணர்வு ஆ முதல்ல அது வந்து தொடு உணர்வை உருவாக்குவதற்கு அதுவே தான் கல் கை கண் வைக்குது கால் வைக்குது மூக்கு வைக்குது ஏதோ குரங்கோ ஏதோ ஒரு பொம்மை செய்து ஒரு பக்கம் க கை வச்சு கால் வச்சு ஒரு அழகான ஒரு குரங்கு பொம்மையோ ஏதோ செய்து இந்த பக்கம் நாலு கால் வச்சு ஒரு நாக்காளி பொம்மையோ எதுவும் செய்து அந்த பக்கம் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக அது வந்து ஒரு நாலு பொம்மைகள் அது மாதிரி க எவ்வளவு பேர் இருந்தாலும் நம்ம வந்து அந்த குழந்தைங்கள அந்த குழந்தைங்களுக்கு களிமண் கொடுத்து வர சொல்ல கடையிலேயே களிமண் விற்குது கிராமத்துல அங்கே அங்க களிமண்ணே கிடைக்கும் கம்மாயில போய் அந்த களிமண்ணே கிடைக்கும் இங்க வந்து கலர் கலர் களிமண் கிடைக்கும் பெண்ணு உடனே அதுக்கு முடிச்சு வச்ச உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுவோம்னா எந்திரிக்க சொல்லி அந்த குழந்தைய அப்படி ரொட்டேட் பண்ணுவாங்க அப்படியே வந்து என்னென்ன உருவம் செஞ்சவோ சொல்லிக்கிட்டு சொல்லணும் மாடு செஞ்சேன் கழுதை செஞ்சேன் நாய் செஞ்சேன் குரங்கு செஞ்சேன் திருப்பி அப்படி இப்படி ரொட்டேட் பண்ணுவாங்க மாடு செஞ்சேன் நான் செஞ்சேன் நான் நாய் செஞ்சேன் அப்படி சொல்லணும் சொல்லிட்டு உட்கார வச்சிருவாங்க இப்போ உட்கார வைக்கும்போது அதனுடைய பொருள்கள் எல்லாம் மாறி இருக்கும் இப்போ அது என்ன பண்ணணும்னா அது கைக்கு முன்னால் என்ன பொருள் இருக்கோ ஃபர்ஸ்ட் அதை வந்து தொட்டு பார்த்து அது என்ன பொருள் சொல்லணும் நான் தானே செஞ்சேன் அப்போ எனக்கு தெரியும் எப்படி செய்வீங்க அதுதானே எல்லாமே இடம் மாறி இருக்கு ஒன்னு இந்த இடத்துல இருந்து நான் கான்சன்ட்ரேஷன் அந்த ஒரு பொருளை செஞ்சனும் அப்ப அந்த பொருள்கள் இடம் இருக்கு பொருளை மாத்தி வச்சிருக்கேன் நான் சுத்தி விட்டுருக்கேன் இதுலாம் அந்த பொண்ணுக்கு அந்த குழந்தைக்கோ அந்த பையனுக்கோ டைவர்ட் ஆகும் இல்லையா அது டைவர்ட் ஆகாம இருக்கான்னு பாப்பாங்க இப்போ நீங்க தான் செஞ்சீங்க நீங்க கண்டுபிடிச்சிருங்க நாளைக்கு வேணா நான் களிமண் எடுத்துட்டு வரேன் உங்களை நடுவுல உட்கார வைக்கிறேன் ஒவ்வொரு பக்கமும் அந்த பொருள்களை நாம செய்வோம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த களிமண் விளையாட்டுக்கான பாடுகளை பாடுவோம் உங்கள ரொட்டேட் பண்ணுவோம் இந்த இடத்துல என்னென்ன பொருள் இருக்கு பார்த்து நான் கண்டுபிடிச்சிருவேன் நான் ஏதாவது ஹிண்ட் வச்சிருவேன் ஒவ்வொரு களிமண் பொம்மைக்கும் ஏதாவது ஒரு ஹிண்ட் வச்சுட்டு அப்படியே கண்டுபிடிச்சிருவேன் சோ நாளைக்கு நம்ம இந்த கேம் கண்டினியூ பண்றோம் களிமண் பொம்மை செய்யறோம் நான் கண்டுபிடிக்கிறேன் கண்ணை கட்டிட்டு சரி கண்ண கட்டிட்டேன் சூப்பர் ஐயா நன்றி சோ இன்னைக்கு வந்து கண்ணை கட்டிட்டு தொடு உணர்வு மனதால் அறியறது எப்படி அறிவாலை உணர்றது எப்படி அப்படின்னு சொல்லி நிறைய கேம்ஸ் சொல்லி கொடுத்தீங்க நாளைக்கு நம்ம மீட் பண்ணி நிறைய கேம்ஸ் விளையாடலாம் நேரம் போன் போன்றதுல இன்னைக்கு துணியால கண்ணை கட்டிட்டு ஒரு விளையாட்டுல ஓராயிரம் விளையாட்டு இருக்குங்கிற மாதிரி ஐயா வந்து தொடு உணர்வு மனதால் உணர்றது அறிவால் உணர்றது அப்படின்னு பல விளையாட்டுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க உங்க வீட்ல இருக்கிற குழந்தைங்களுக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம்